விகாரையில் மக்களுடன் ரகசிய சந்திப்பு நடத்திய பிரதான தலைவர்கள் ஊடகங்களுக்கு 5 பதிவு. போலீசாரின் திடீர் சுற்றிவளைப்பில் 617 பேர் கைது. ஸ்ரீலங்கா விமான சேவைகள் தாமதம் வெளியான காரணம். வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களுக்கான முக்கியார் வீட்டல் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வேலை நிறுத்த போராட்டம். மீண்டும் அதிகரிக்கப்படும் அரிசியின் விலை. குருநாக போதன வைத்தியசாலையில் இடம்பெற்ற மரணங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். தேசிய வளங்களை வெளிநாட்டவருக்கு விற்பனை செய்தல் உள்ளிட்ட அரசாங்கத்தின் கொள்கைக்கு எதிரான கடும் நடவடிக்கை எடுக்குமாறு பொதுஜன பெரமுனா கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் முன்னிலை தேரர்கள் குழு ஒன்று கேட்டுக் கொண்டுள்ளது. மகாநாயக தேரர்களுடன் இத்தொடர்பில் தமது கொள்கைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். போரில் நாட்டை காப்பாற்றிய தலைவர் என்ற ரீதியில் அதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டியது மஹிந்த ராஜபக்சவின் பொறுப்பாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படாத கொழும்பில் உள்ள பிரதான விகார இடம்பெற்ற மிகவும் ரகசியமான கலந்துரையாடலை இந்த விடயங்கள் குறித்து தேரர்கள் மஹிந்த ராஜபக்சவுடன் தெரிவித்திருக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதியுடன் பொதுஜன பெரமுனா கட்சியைச் சேர்ந்த 8 முக்கியஸ்தர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் இதில் கலந்து கொண்ட தேரர்கள் நாட்டின் முன்னிலை மகாநாயக தேரர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்கா, மத்தள, ரத்மலானி விமான நிலையங்கள் போன்ற தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமான அரசு நிறுவனங்களை வெளிநாட்டவர்களுக்கு மாற்றுவது எதிர்காலத்தில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என தேரர்கள் முன்னாள் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலில் சுமார் 10 முக்கிய தேரர்கள் பொதுஜன பெரமுனா கட்சியின் தலைவர்களுடன் இணைந்து கொண்டதுடன் கடந்த பொதுத்தேர்தலை ஜனாதிபதி தேர்தலும் பொதுஜன பெரமுனா கட்சிக்கு மக்கள் ஆதரவு வழங்கப்பட்டுள்ளதால் அதன் தலைவர்கள் இந்த நிலையை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மலத்தையாளங்களில் 615 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கைகளின் போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது போதைப் பொருட்கள் குற்றங்களுடன் தொடர்புடைய 499 சந்தேக நபர்களும் குற்றப்பிரிவுகளில் குறிப்பிட்ட பட்டியலிலிருந்து 116 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபள்ளி 125 கிராம், 992 மில்லிகிராம் ஹெரோயின், 162 கிராம் பனி, 361 மில்லிகிராம் கஞ்சா, 1 கிலோ, 157 கிராம், 55 போதை மாத்திரைகள், 6817 கஞ்சா செடிகள் உட்பட பல சட்டவிரோத போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான 4 விமானங்கள் இன்று காலை தாமதமாக தமது சேவைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்கா விமான நிலைய ஊழியர்கள் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக இவ்வாறு தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது ஊழியர்கள் சில பணிகளை செய்யாமல் இருந்ததால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பணம் அனுப்ப வேண்டாம் என வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. அதனால் நாங்கள் பொருளாதார ரீதியாக உடைந்து போனோம் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசாங்கத்தின் முறைப்படி அரசாங்கத்தின் பிரதான மதிப்பீட்டாளர்களின் பெறுமதி பெறப்பட்டுள்ளதுடன் அரசாங்கத்தின் மதிப்பீட்டுத் தொகை 8,291 மில்லியன் ரூபாவாகும். மேலும் சுயாதீன மதிப்பீட்டாளர்களிடம் பெறப்பட்ட மதிப்பீட்டின் ஆரம்ப முதலீட்டு அறிக்கையை சம்பந்தப்பட்ட முதலீட்டாளர்கள் சமர்ப்பித்தார்கள். அதன் மதிப்பீட்டில் 3,256 மில்லியன் ரூபாவாக காட்டப்பட்டது. இந்த தொகையில் உள்ள வித்தியாசத்தை விளக்குமாறு முதலீட்டாளர்கள் கேட்டிருந்தார்கள். அரசு தலைமை மதிப்பீட்டாளர்களிடம் கோரிக்கை மனு அளித்து பின்னர் அவர்கள் மீண்டும் அரசின் மதிப்பீட்டுத் தொகையை உறுதி செய்துள்ளனர். அதன்படி செயற்படுமாறு முதலீட்டாளர்களை தெரிவித்துள்ளோம். கோவிட் தொற்று நோய் காரணமாக சுற்றுலா பயணிகள் வருவதை நிறுத்தினர். போராட்டத்தால் முதலீடு வராமல் நின்றது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களிடமிருந்து வெளிநாட்டு கையிருப்புகளை அனுப்ப வேண்டாம் என நமது நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தனர். தற்போது இந்த பொருளாதார நெருக்கடியில் ஏற்படும் போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய வருகின்றார்கள். அவர்கள் விரும்பும் செயல்முறையை நாம் உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்கா விமான நிலைய ஊழியர்கள் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையை 2.5 மணி தியாலங்களுக்கு பின்னர் இடை நிறுத்தியுள்ளனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததன்படி இது நடந்தது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் செயற்திறன் மிக்க உடனடி தீர்வை கோரி விமான நிலைய ஊழியர்கள் இன்று அதிகாலை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். வேலைநிறுத்தம் இடைநிறுத்தப்பட்ட போதிலும் அதை நடைமுறைப்படுத்த சில மணி நேரங்களில் சுமார் 4 விமானங்கள் தாமதமாக ஏற்பட்டதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
கட்டுப்பாட்டு விலைக்கு அதிகமாக கீரி சம்பா அரிசி விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர ஆலை உற்பத்தியாளர்களின் ஊடக சந்திப்பின் போதே உற்பத்தியாளர்கள் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளனர். ஆலை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் ஜு கே சர்மசிங்க தொடர்ந்து தெரிவிக்கையில், கீரி சம்பா அரிசி கட்டுப்பாட்டு விலையாக 280 ரூபாயை விட 380 ரூபாய் மற்றும் 400 ரூபாவுக்கு விற்பனை செய்வதாக குற்றஞ்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இதுகுறித்து நுகர்வோர் அதிகார சபை முறைப்பாடு செய்யவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்து நீடிக்கும் போது ஏனைய அரிசி வகைகள் விலை அதிகரிக்கலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குருநாகல் போதன மருத்துவமனையில் ஏற்பட்ட சந்தேகத்திற்கிடமான மரணங்கள் இடம்பெற்றமை தொடர்பில் ஆராய சுகாதார அமைச்சு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் குழு ஒன்றையும் நியமித்துள்ளது. இதுகுறித்து பேசிய சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மஹிபல, ஜனவரி மாதம் முதல் டயாசிஸ் பிரிவு குறைந்தது 5 மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன்படி இது தொடர்பில் ஆராய்வதற்காக பிரதமர் தொற்று நோய் நிபுணர் சமித்த கினிக்கே தலைமையில் 5 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஆதாரங்களின்படி அடையாளம் தெரியாத சில நோய்க்கிருமிகள் இரத்த டயாசிஸ் பிரிவுக்குள் நுழைந்ததால் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இறப்புக்கான உண்மையான காரணங்களை கண்டறிய சுகாதார அமைச்சகம் முழு சூழ்நிலையும் ஆராய்ந்து வருகின்றது என்று மகிபாலா குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து சுகாதார அதிகாரிகள் லியாசிஸ் பிரிவில் மூடிவிட்டு சிறுநீரக நோயாளிகளை அருகிலுள்ள பிற பிரிவுகளுக்கு அழைத்துச் செல்ல விரிவான நடவடிக்கைகள் எடுத்துள்ளார்கள்.